Hi friends, I am R. Amira Roshini. I am studying in 9th standard in Loordanaik Girls High Secondary School and I am also a student of Junior IAS Academy. In this video, we see the English lessons. Okay friends, in this video, we see the English Unit 1. Memory poem, Stopping by Woods on a Snowy Evening. What is the topic? Stopping by Woods on a Snowy Evening. Okay, Stopping by Woods on a Snowy Evening. Abdina, ஒரு பனி மாலையில் காடுகளால் நிறுத்தப்படுகிறது. ஒரு பனி மாலையில் காடுகளால் நிறுத்தப்படுகிறது. அதுதான் இந்த போமுடைய ஹெட்டிங்குரிய மீனிங். ஓகே, இந்த போம் வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா, திஸ் போம் இஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட். யார் எழுதியிருக்கிறாங்க? ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஓகே, அவங்க பிக்சர் வந்து நம்மளுக்கு புக்கிலேயே இருக்கும், பாருங்கள். இதுதான் அவங்க, ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வி சீ தி போம். இந்த போம் வந்து நாலு பேராகிராஃப் இருக்குது. இந்த நாலு பேராகிராஃபுக்குமே நான் தமிழ் மீனிங் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொல்ல வந்து எனக்கு அவ்வளோவா ஸ்டோரேஜ் இல்லை, அதனால் நான் இந்த வீடியோவை இந்த போம் மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதுக்குரிய தமிழ் மீனிங் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த போம் வந்து நம்ம வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு பேரா வந்து இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் போட்டுக்க வரைக்கும் தான் ஃபஸ்ட் பேரா. ஓகே, ஹூஸ் வுட்ஸ் திஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் தி வில்லேஜ் டூ, ஹி வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. திரும்ப வாசிக்கிறேன் இந்த நாலு லைனை. ஹூஸ் வுட்ஸ் திஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. Okay. இப்போ அடுத்த செகண்ட் பேரா வாசிக்கிறேன். இந்த நாலு லைன் தான் செகண்ட் பேரா. ஓகே, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் between the woods and frozen lake the darkest evening of the year. இந்த நான் ப்ரொனன்ஸ் பண்ணுறதுலாம் நல்லா பாருங்கள், நான் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் தி வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம தேர்ட் பேரா பார்க்கலாம். ஓகே, இதுதான் தேர்ட் பேரா. ஹி கிவ்ஸ் ஹிஸ் Harness belts a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. மறுபடியும் வாசிக்கிறேன். He gives his harness belts a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. Okay. அடுத்த பேரா, லாஸ்ட் பேரா இதுதான். த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த போம் எழுதினாங்க ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகே, இப்போ வந்து கமா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் நம்ம இந்த கடைசி வார்த்தைக்கு பக்கத்தில் நம்ம வைப்போம். அடுத்து வந்து எக்ஸ்பிளனேஷன் மார்க், கால் அண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம வைப்போம். பாருங்கள் இந்த போம்லேயே பாருங்கள், எக்ஸ்பிளனேஷன் மார்க், அடுத்து வந்து காலன் இதெல்லாம் வரும். சில லைனில் வந்து ஒன்றுமே இருக்காது, எந்த ஒரு பங்க்சுவேஷன்ஸுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம் டெஸ்ட்லன்னா நம்ம நிறையா மார்க் வாங்கலாம். அடுத்து வந்து இப்போ பாருங்கள், அடுத்து இந்த பாக்கெட்லாம் போடக்கூடாது. இது வந்து நான் உங்களுக்கு இந்த பேரான்னு காமிக்கிறதுக்காண்டி தான் நான் இதை போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அவ்வளோதான், இந்த போம் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து தமிழ் மீனிங் வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ.